உலக புகழ்பெற்ற ஓவியர் பிகாசோ 1955 ஆண்டு வரைந்த ஓவியம் ஒன்று 1148 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள கிறிஸ்டி ஏல நிறுவனம் நேற்று நடத்திய ஏலத்தில் உலக புகழ்பெற்ற ஓவியர் பிகாசோ 1955 ஆண்டு வரைந்த ஓவியம் ஒன்று 1148 கோடி ரூபாய் அதாவது 179 மில்லியன் டாலருக்கு ஏலம் போயுள்ளது. விமன் ஆஃப் அல்ஜியர்ஸ் எனும் பெயரில் பிகாசோ தீட்டிய அந்த ஓவியம்தான் உலகிலேயே அதிக விலைக்கு விற்கப்பட்ட ஓவியம் என்ற பெருமையை தற்போது பெற்றுள்ளது. இந்த ஓவியம் சுமார் 140 மில்லியன் அதாவது 896 கோடி ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை மீறி அதிக விலைக்கு இந்த ஓவியம் விலை போயுள்ளது. இதற்கு முன் பிரான்சிஸ் பேக்கன் என்ற ஓவியர் தீட்டிய 3 ஸ்டேடிஸ் ஆஃப் லூசியன் பிராட் என்ற ஓவியம் 142 மில்லியன் டாலருக்கு அதாவது சுமார் 866 கோடி ரூபாய்க்கு கடந்த 2013 ஆண்டு ஏலம் விடப்பட்டது. தற்போது அதன் சாதனையை பிகாசோவின் ஓவியம் முறியடித்துள்ளது.